தமிழகத்தில் அதிகரிக்கும் கொரோனா முதல்வர் ஆலோசனை. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அதிகாரிகளுடன் முதல்வர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. நேற்று ஒரே நாளில் 9344 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மட்டும் 34 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். பாதிப்பு அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து தமிழகத்தில் மேலும் கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர் மற்றும் ராஜீவ் ரஞ்சன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்துவது குறித்தும் புதிய கட்டுப்பாடுகள் தொடர்பாகவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். முதல்வரின் முகாம் அலுவலகத்தில் இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பல துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் புதிய கட்டுப்பாடுகள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகின்றது. தமிழகத்தில் 20ஆம் தேதி காலை முதல் மறு உத்தரவு வரும் வரை இரவு நேர ஊரடங்கு பிறப்பித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் இரவு 10 மணி முதல் காலை 4 மணி முடிய இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும். இரவு நேர ஊரடங்கின் போது தனியார் பொது போக்குவரத்து, வாடகை ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகன உபயோகம் அனுமதிக்கப்பட மாட்டாது. தமிழ்நாட்டில் இரவு நேரங்களில் பொது ஊரடங்கு அமலில் இருப்பதால் வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையேயான பொது மற்றும் தனியார் போக்குவரத்து மேற்கூறிய காலகட்டத்தில் இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட மாட்டாது. எனினும் அவசர மருத்துவ தேவைகளுக்கு விமான நிலையம், ரயில் நிலையம் செல்ல மற்றும் வாடகை ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகன உபயோகம் அனுமதிக்கப்படும். மேலும் அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள், சரக்கு வாகனங்கள் மற்றும் எரிபொருள் வாகனங்கள், பெட்ரோல், டீசல், எல்பிஜி வாகனங்கள் இரவு நேர ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும். ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து இரவிலும் செயல்படலாம். பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும். தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செய்முறை தொழிற்சாலைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இரவு நேர ஊரடங்கின் போது செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. மேலும் இந்நிறுவனங்களில் இரவு நேர பணிக்கு செல்லும் பணியாளர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் இரவு நேர காவல் பணியாளர்களுக்கும் தொடர்புடைய நிறுவனங்களில் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது அனுமதி கடிதம் வைத்திருப்பின் வீட்டிலிருந்து பணிக்கு சென்று வீடு திரும்ப அனுமதிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் முழு ஊரடங்கு. மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும். அன்றைய தினம் இறைச்சி கடைகள், மீன் மார்க்கெட், காய்கறி கடைகள், சினிமா தியேட்டர்கள், வணிக வளாகங்கள் மற்றும் அனைத்து கடைகள் செயல்பட அனுமதிக்கப்பட மாட்டாது. இதை கடைபிடிக்காதவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். எனினும் அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவை போன்ற மருத்துவ துறை சார்ந்த பணிகள், அனைத்து சரக்கு வாகனங்கள், விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள், எரிபொருள் எடுத்துச் செல்லும் வாகனங்கள் ஆகியவை முழு ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும். முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. அவை ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற மின் வணிக உணவு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் மேற்கண்ட நேரங்களில் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. மற்ற மின் வணிக நிறுவனங்கள் இவைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை அனுமதி இல்லை. முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்கள் மற்றும் அனைத்து நாட்களிலும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள், கலந்து கொள்வர்கள் எண்ணிக்கை 100 நபர்களுக்கு மிகாமல் மற்றும் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்வர்கள் 50 நபர்களுக்கு மிகாமல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளுடன் நடத்துவதற்கு அதில் கலந்து கொள்வதற்கும் எந்த விதமான தடையில்லை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் அனைத்து நாட்களிலும் பொதுமக்கள் செல்ல அனுமதி இல்லை. நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், ஏற்காடு போன்ற அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்ல அனைத்து நாட்களிலும் தடை விதிக்கப்படுகிறது. பூங்காக்கள், உயிரியல் பூங்காக்கள் மற்றும் தொல்லியல் துறையின் பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள், அகல் வைப்பவங்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் அனைத்துக்கும் அனைத்து நாட்களிலும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை.
தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களில் குறைந்தபட்சம் 50% பணியாளர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய அந்தந்த நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி தேநீர் கடைகள், உணவு விடுதிகள், காய்கறி கடைகள், பலசரக்கு கடைகள் உள்ளிட்டவை அனைத்து கடைகளும், வணிக நிறுவனங்கள், ஷோரூம்கள், பெரிய கடைகள், நகை, ஜவுளி 50 விழுக்காடு வாடிக்கையாளர்களுடன் 9:00 வரை செயல்பட அனுமதிக்கப்படும்.